மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த மாதிரி பண்ணலாம், விலை உயர்ந்த பொருளுக்கு இது எப்படி பண்ணலாம், விலை இருந்த பொருளை விற்கிறது எவ்வளோ கஷ்டம். நீங்கள் அங்கே போவீங்க, சாம்பிள் கொடுப்பீங்க, தெரிஞ்சவங்க கொடுப்பீங்க, ஸ்டேட்டஸில் வைப்பீங்க, ஃபேஸ்புக்கில் ஓடுவீங்க, ஆன்லைனில் போடுவீங்க, எது போட்டாலும் ஓடாது. என்ன காரணம், எதற்காக அப்படின்னு நினைப்போம். நம்ம நிறையா ஓடணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிச்சுனா உங்களுக்கு லாபம் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சிஸ்டமேட்டிக் பண்ணலாம், எப்படி பண்ணால் எப்படி ஓடு, இந்த சிஸ்டமேட்டிக்கே எனக்கு தெரியும் சரிங்களா. ஸ்டால் ஆக்டிவிட்டி போடணுமா, ஆளுக போய் யாருக்கிட்ட போய் பேசணும், யாருக்கிட்ட போய் பேசுனா எடுபடு, எங்கே போனால் உங்களுக்கு சேல்ஸ் ஆகுது, எங்கே போனால் க்ரோத் ஆகுது, எல்லாமே எனக்கு தெரியும். அனுபவம் இருக்குது, 20 வருஷம் அனுபவம். உங்களுக்கு ஸ்டால் ஆக்டிவிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் போடணுமா, இல்லை பெரிய பெரிய காஸ்ட்லியான ஆளுகள் உங்கள் ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் ரீச் பண்ணணும். கையில் ப்ராடக்ட் போட்டு முதல்ல போட்டு கையில் வச்சுட்டு விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காதிங்க. சரியான ஒரு பர்சனை நானும் இருந்ததில்ல, எந்த அனுபவம் உள்ள ஆளுகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க, அவங்க நல்லா ரீச் பண்ணி விடுவாங்க. சும்மா கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரீச் ஆகாது. ப்ராடக்ட் ரீச் பண்ணணும்னா நம்ம அனுபவமான ஆளுக வேணும். எங்கே வச்சா எந்த பொருள் ஓடு, நீங்கள் அனுபவம் இல்லாத ஆளுகளை போட்டிங்கன்னா ஏரியாவை தெரியாட்டியும் பிரச்சனை கிடையாதுங்க, இடம் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. வாய் வேச தெரிகிறவுள்ள பொழச்சிட்டு, மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க வாய் வேச தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்க பொழச்சிக்குவாங்க. நீங்கள் அவங்க கூட கரெக்டான ஆளு கூட கொடுக்கணும். ஓ, அப்போ கொடுக்க முடியலன்னா எனக்கு கொங்கு மண்டலத்தில் நான் இருக்கிறேன் சரிங்க. இந்த சைடு நாமக்கல் சேலம் இந்த சைடு எங்கே இருந்தாலும் நேரடியாக வந்து உங்களுக்கு நீட்டாக மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்பரை, சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். மார்க்கெட்டிங், ஸ்டால் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணலாம், எக்ஸ்போவில் பண்ணலாமா, எக்ஸ்போவில் எப்படி பண்ணலாம், ஒரு மரச்சிக்கு ஆயிலுக்கு, அந்த மரச்சிக்கு ஆயில் விற்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 100,000 கம்பெனிக்கு மேலே இருக்குது, கடையில் கடையில் சென்னையிலேயே எவ்வளோ இருக்குது, எல்லா சிட்டிலையும் எவ்வளோ இருக்குது, நாட்டு சக்கரை எவ்வளோ இருக்குது, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அது ரீச் பண்ணுறக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக் முகன்னு நான் அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்து மூலிமா உங்களுக்கு ரீச் பண்ணுறக்கு என்ன ஐடியா, ஸ்நாக்ஸ் கம்பெனி எதாக இருந்தாலும் சரி, ஸ்டால் ஆக்டிவிட்டி எப்படி இப்போ காஸ்ட்லியாக இருக்கிறது இருந்தாலும் சரி, எப்படி பண்ணலாம், என்னங்கிறது ஈவெண்ட்டு மூலியமாகவே உங்களை ரீச் பண்ண வச்சுருவாங்க. விளையாட்டு மூலமாகவே உங்களை ரீச் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தா நீங்கள் ரீச் ஆகலாம். பல்வேறு விதமான டெக்னிக்கல் பல்வேறு விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களுக்காக கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டிங் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஸ்டால் ஆக்டிவிட்டி போடாமல் இல்லை எப்படி போனாமல் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சரிங்களா. சொன்ன தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.